தீபிக ரகசியங்கள் நேயர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் இனிய சௌபாகிய வணக்கம். நேரிலே சுபகிருது வருடம் மார்கழி மாதம் 2ஆம் தேதி டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி 2022 வருடம் இன்றைய நாள் எதற்கெல்லாம் சிறந்தது என்பதை பார்க்கலாம். இன்றைக்கு பொறுத்தவரை வாரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது சனிக்கிழமையாக அமைகிறது. அடுத்தது நட்சத்திரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஹஸ்தம் நட்சத்திரம் என்பது நீடிக்கிறது. திதியின் அடிப்படையில் பார்க்கும்போது தேய்பிரை நவமி திதியாக அமைகிறது. யோகத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது சௌபாகிய நாம யோகம் என்பது காலை 7:32 மேல ஆரம்பித்து நாள் முழுவதும் நீடிக்கிறது. கரணத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது காலை 10:33 வரை கரசை கரணமும் அதற்கு மேல வனிஷை கரணம் என்பதும் நடைமுறையில் இருக்கும். கிரகங்களுடைய பாதசாரங்களை பார்க்கலாம். குரு பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியிலும், சனி பகவான் அவிட்ட நட்சத்திரம் மகர ராசியிலும், ராகு பகவான் பரணி நட்சத்திரம் மேச ராசியிலும், கேது சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியிலும் பயணம் பண்றாங்க. சூரியன் தனுசு ராசியில் உள்ள மூலம் நட்சத்திரத்திலும், சுக்கரன் புதன் இருவரும் இணைந்து தனுசு ராசியில் உள்ள பூராடம் நட்சத்திரத்திலும், செவ்வாய் ரிஷப ராசியில் உள்ள ரோகிணி நட்சத்திரத்திலும் பயணம் பண்றார். சந்திரன் அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசியில பயணம் பண்ணிட்டு இருக்காரு. இன்றைக்கு பொறுத்தவரை சூரிய உதயம் சரியாக காலை 6:24 அஸ்தமனம் மாலை 5:39. இன்றைக்கு வாரம் நட்சத்திரம் திதி யோகம் கரணத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது எந்த கிரகம் அதிக பலத்தை பெறுகிறது என பார்க்கும்போது இன்றைக்கு சௌபாகியம் நாம யோகமாக அமைந்து அந்த சௌபாகிய நாம யோகத்தினுடைய யோகி சுக்கரனாக அமைவதால் சுக்கரனுடன் முதன் இணைந்து பூராடம் என்ற யோக நட்சத்திரத்தில் வந்து பயணம் பண்றாங்க. அதாவது சுக்கரன் யோகி யோக நட்சத்திரத்தில் பயணம் பண்றாரு, இவருடன் புதனும் வந்து இணைந்து பயணம் பண்றாரு. அதே போல இந்த யோகி வீட்டில் கேது பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் இப்படி 4 கிரகங்கள் வந்து இன்றைக்கு யோகத்தின் அடிப்படையில் யோக பலனை தருவதற்கு உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி உறுதியாக நம்ம வந்து பலனை சொல்லலாம். அப்ப இன்றைய நாளை பொறுத்தவரை நம்ம மகாலட்சுமியினுடைய வழிபாட்டை எடுத்துக்கொள்வது அற்புதமான ஒரு பலனை வந்து கொடுக்கும். ஏன்னா சுக்கரனுக்கு உண்டான அதிதேவதை அதிதெய்வம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தான். பொதுவாக நம்ம வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமையில நம்ம எப்படி வீடுகள்லாம் வந்து சுத்தப்படுத்தி வந்து வழிபாடு பண்றோமோ அதே போல இந்த சௌபாகிய நாம யோகங்கள் சாத்திய நாம யோகம் இந்த மாதிரி நாட்களில் சுக்கரன் யோகியாக வரக்கூடிய கால நேரங்களில், அதே போல தைத்துளை கரணம் சுக்கரன் கரணாதிபதியாக வரக்கூடிய கால உள்ள நேரங்களில் நம்ம வந்து வீடை வந்து சுத்தப்படுத்தி ஒரு தீபம் போட்டு மகாலட்சுமியினுடைய வழிபாடை எடுத்துக்கொள்வது அற்புதமான பலனை வந்து நமக்கு கொடுக்கும். செல்வத்திற்கே உண்டான கடவுள் அமையதா இல்லைங்களா? அதனால வந்து இன்றைய நாளை பொறுத்தவரை மகாலட்சுமியினுடைய வழிபாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். அதே போல அந்த சுக்கரன் அமர்ந்தது பூராடம் நட்சத்திரம். பூராடம் நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வம் வந்து வருண பகவான். அப்ப வருண பகவானுடைய வழிபாட்டையும் நீங்க வந்து எடுத்துக்கலாம். அதே போல நீர் சம்பந்தமுடைய தெய்வங்களுடைய வழிபாட்டையும் நீங்க வந்து எடுத்துக்கலாம். குறிப்பாக வந்து குளங்கள் மற்றும் ஆறுகள் கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடை எடுத்துக் கொள்வதும் அற்புதமான பலனை நமக்கு வந்து கொடுக்கும். அதே போல சிவனுடைய நீர்ஸ்தலமாக நம்ம வந்து திருவானைக்காவலை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? இந்த மாதிரி ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு எடுத்துக் கொள்வதன் மூலமாகவும் இந்த யோகத்தை அந்த இந்திரனுடைய யோகத்தை நம்ம வந்து முழு அளவில் வந்து பெற முடியும். குறிப்பாக கவனிச்சிங்க அப்படின்னா அந்த பூராடம் நட்சத்திரத்துக்கு உண்டான விஷயங்கள் நிறைய இருந்தாலும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா அதற்கு உண்டான உணவு வந்து காளான். இந்த காளானுடைய வரலாறு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா காளான் என்பது உங்களுக்கு எப்ப வரும், இடி மின்னலுடன் மழை வந்து வரும்போதுதான் இந்த காளான் இயற்கை காளான் என்பது நமக்கு வந்து விளையும். சோ அதனாலதான் நம்ம முன்னோர்கள் வந்து பூராடம் நட்சத்திரத்துக்கு உண்டான உணவாக காளானை வந்து கொடுத்துருக்காங்க. இன்றைய நாளை பொறுத்தவரை அனைவரும் காளான் உணவை வந்து எடுத்துக்கொள்வதும் அந்த பூராடம் நட்சத்திரத்தினுடைய முழு யோகத்தையும் பெற நமக்கு உதவியாக இருக்கும்னு சொல்லலாம். சரிங்களா? அற்புதமான தகவல்களை நம்ம மட்டும் பயன்படுத்தினா போதாது, நல்ல ஒரு ஜோதிட தகவல்களை கொடுத்து நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் வெளிப்படையாக நிறைய தகவல்களை வந்து நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நீங்க பயன்படுத்தினா மட்டும் போதாது, உங்களுடைய உற்றார் உறவுகள் நண்பர்கள் என அனைவரிடமும் இந்த தகவலை பகிரும்படி கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திதி யோக கரண ஆராய்ச்சியாளர் நல்லாசிரியர் சௌபாகிய மணிவண்ணன். நன்றி, வணக்கம்.